வணக்கம். விழிப்பாய்தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. தமிழ்நாடு ஒரு ஞான பூமி, இதை நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தி வருகிறேன். இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு யோக பூமி. இந்தியாவில் யோகியர்கள் அதிகம், தமிழ்நாட்டில் ஞானியர்கள் அதிகம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நாலு படிநிலையில் யோகத்துக்கு பிறகு ஃபைனலாக வர்றது ஞானம், சரிங்களா? ஞானத்தை பற்றி பெரிய புராணம் பேசும்போது ஒரே வரியில் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கும். ஞானம் என்பது சிவன்பால் அன்பு. அதான், நீங்கள் இறைவனை மேலே அன்பு செலுத்திட்டீங்கனாலே ஞானம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் தின்னாருடைய சிவனையை போற்றின்னு மாணிக்கவாசர் இங்கே பாடினார். இது ஒரு ஞான பூமி. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு 50 வருஷம் நாத்திக இயக்கங்கள் இங்கே வேரூன்றி அந்நிய மதவாதிகளிடம் கூலி கைகூலி பெற்றுக்கொண்டு இந்த திருமறை ரகசியங்கள், இந்த ஞான ரகசியங்களை அப்படியே முடிந்த வரைக்கும் அந்த மதவாதிகளின் உதவியால் அமுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் எந்திரிச்சு மேலே வருது, உள்ளே போனதெல்லாம் மேலே வருது. அந்த காலகட்டத்தில் தான் ஐயா உங்களுக்கு ஆங்காங்கே பயிற்சி வகுப்புகள், சத்சங்கம் இது மாதிரி நடத்தி மக்களுக்கு அது பற்றிய விழிப்புணர்வை நாம் ஊட்டி வருகிறோம். மெகா டிவிலையும் அந்த விழிப்புணர்வை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊட்டினோம். இப்போ நம்முடைய சேனல் வழியாக கவனகர் கர்ஜனை வழியாகவும் உங்களுக்கு அதெல்லாம் ஐயா சொல்லிட்டு வரேன். இப்போ இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஞானம் என்பது ஒரு சாகா கல்வி. அதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு மரண பயம் போயிடும், மரணமும் போயிடும். வள்ளுவ பிறந்தையை சொல்கிற மாதிரி, தன் உயிர் தானறப் பெற்றான ஏனைய மண் உயிரெல்லாம் தொழும்னு, தன் உயிர் தன் வசமாகும். இப்போ நம்ம உயிர் அப்பல்லோ டாக்டர் வசத்துலையும், இன்னும் காவேரி மருத்துவமனை டாக்டர் வசத்துலையும், யமன் வசத்துலையும், கால பைரவர்கள் வசத்துலையும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லாம் அச்சத்தில் இருக்குங்க. அந்த அச்சத்தை நீக்குவது தான் ஐயாவுடைய பயிலரங்கின் நோக்கம், வேறு ஒன்று கிடையாது. இன்றைய இளைய சமுதாயம் இந்த போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க, பள்ளிக்கூட பருவத்திலேயே சாராயம் குடிக்கிறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு தவறான நிர்வாகம், அரசு நிர்வாகத்தோட முட்டாள்தனமான நடைமுறையால் வந்த சிக்கல்கள். அது நம்முடைய பிஜேபி அண்ணாமலை ஐபிஎஸ் கூட அழகாக சொல்லுவார். அருமையான ஒரு கருத்து, ஒரு வீடியோ, அதில் சொல்லுவார். இவர் அந்த ஐபிஎஸ் பதவி என்ற அந்த பதவியை விட்டுட்டு சமுதாய தொண்டு அப்படின்னு செய்யணும்னு நினைக்கும்போது மனது அப்படியே குழம்புச்சான், இது சரிவருமா என்னான்னு. அப்போ ஒரு நண்பர் சொன்னாராம், விபாசனா போங்க, புத்தருடைய விபாசனா 10 நாள் போங்க அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அந்த விபாசனாவை பற்றி சொல்லுவார். நான் ஐயா தான் அடிக்கடி ஒரு 15 வருஷமாக மெகா டிவிலேருந்து தொடங்கி விபாசனாவின் பெருமையை ஐயா சொல்லிகிட்ருக்கேன். நிறையா பேர் அதை பின்பற்றிருக்காங்க. அது அண்ணாமலை ஐபிஎஸும் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு யோக கல்வியையும் ஞான கல்வியையும் இது மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு அடிக்ஷனுக்கும் அவங்க ஆளாக மாட்டாங்க. அரசாங்கம் சாராயத்தை விற்றான்னு அந்த அரசாங்கத்தை நடத்துகிற முட்டாள் கட்சிக்காரங்க போதை மருந்துகளை விற்றான்னு, எதை விற்றான்னு, நீங்கள் வாங்கினா தானே அது உங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு பணமாகும். நீங்கள் திருந்திட்டீங்கன்னா, இப்போ ஐயாவுடைய உபதேசத்தை கேட்ட லட்சக்கணக்கான மக்கள் உலகம் பூரா நான்வெஜ்ஜை விட்டாங்க. ஆகாது. நம்ம தேகத்தில் இந்த பிணவாடை இருந்தால் இறைவன் உள்ளே வரமாட்டாருன்னு ஐயா சொன்னதை கேட்டுட்டு அப்படியே விட்டாங்க, சரிங்களா? அண்மையில் கூட நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜியை பற்றி ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒருத்தர் அவருடைய இது வரைக்கும் 10 வருஷம் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு,
இவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அரசாங்கம் அந்த துறையிலேருந்து பதில் சொல்கிறாங்க, பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பைசா கூட அவருடைய மெடிக்கலுக்காக செலவழித்ததில்லை. அவருடைய யோகத்துக்கும் அவருடைய உணவு முறைக்கும் அவர் சம்பளத்திலேருந்தே அவர் எடுத்துக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான ஒரு செலவும் அவருக்கு மருத்துவ செலவுன்னு ஒன்று இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படின்னு அவங்க அந்த பதில் வந்தவுடனே அவர் ஷாக் ஆகிட்டார். அதான் ஐயா அடிக்கடி சொல்கிறது வழக்கம், மோடிஜியை நீங்கள் வந்து எவ்வளவு நாள் புகழலாம், ஆனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கே தகுதி கிடையாது. நானும் 40 வருஷமாக எல்லா நோயற்று மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் ஊசி இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வந்தான். ஆனாலும் நான் சும்மா சாதாரண வேலை பார்க்குறவன், ஒரு பிரம்மாண்டமான இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலை பார்க்குற ஒரு மகான். ஓகே, அதனால் ஐயா இப்போ அங்கங்கே நடத்துறதில் மாமல்லபுரத்தில் போன முறை நடத்தணும், இப்போ வர்ற செப்டம்பர் 22, 23, 24 குழுகுழு குற்றாலத்தில் 5 அருவிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அற்புதமான ஒரு ரிசார்ட், இது வழக்கமாக குற்றாலத்தில் அங்கே தான் நடத்துவோம், அந்த 5 ஃபால்ஸ் ரிசார்ட்ன்ற ரிசார்ட்டில் 3 உறைவிட பயிற்சியை நம்ம வச்சுருக்கோம். வெள்ளி சனி ஞாயிறு, செகண்ட் சாட்டர்டே எல்லாருக்கும் அரசு துறையில் இருக்கவங்களுக்கு விடுமுறை இருக்கும், வெள்ளி மட்டும் விடுமுறை எடுக்கணும், வியாழன் இரவு வந்துடணும். வியாழன் இரவே உங்களுக்கு சில உடல்நல குறிப்புகளை ஐயா சொல்லுவேன், உணவு இங்கே ஒரு 10, 11, 10 மணி வரைக்கும் வந்தாலும் உணவு கிடைக்கும், உணவு உண்டு, நீங்கள் அதை கேட்டுக்கலாம். அப்புறம் 3 உங்களுக்கு 100 வாழும் நுட்பம் என்ன, வாசி யோகம்னா என்ன, குண்டலினி யோகம்னா என்ன, குபேர யோகம்னா என்ன, விந்து ஸ்தம்பனம், விந்து கட்டும் வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த பரியங்க யோகம் என்பது எந்த மாதிரி செய்யணும், வான் பயணம் எவ்வாறு பண்ணுவது, இந்த மாதிரி பல விஷயங்களை எளிதாக ஐயா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். எப்பயுமே ஒவ்வொரு வகுப்புக்கும் நான் வந்து அந்த ஞானத்தை அப்டேட் பண்ணிடுவேன், பயிற்சிகள் ஒரே மாதிரியில் இருக்குன்னு சொல்ல முடியாது, மெயின் சப்ஜெக்ட் அதுதான், ஆனால் அப்ரோச்சிங் மெத்தடை இன்னும் எளிமைப்படுத்தி அப்படி நான் மாற்றிடுவேன். கூட பார்த்திங்கன்னா சந்திராயன் வந்து போன முறை விட்டும்போது கீழே இறங்கும்போது அதை தடுமாறிடுச்சு, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆயிடுச்சு கடைசி கட்டத்தில். இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணவுடனே என்னாச்சு, அழகாக சென்சார் பண்ணி அற்புதம் அப்படி லேண்ட் ஆச்சு பாருங்கள், அருமை அருமை, அது பூரா தமிழ் விஞ்ஞானிகள். அதை விட பெருமை தென்னாப்பிரிக்காவிலேருந்து என் மனசெல்லாம் இங்கே தான் இருந்ததுன்னு அது லேண்ட் ஆனவன்னா நம்முடைய பாரத பிரதமர் கொடி அசைச்சார். அது மட்டுமல்ல, பாதி விஞ்ஞானிகள் பெண்மணிகளாக இருக்கீங்க, பாதி விஞ்ஞானிகள் ஆண்மக்களாக இருக்கீங்க, அதனால் இந்த சந்திராயன் லேண்டிங் ஆயின பாயிண்ட்டை சிவசக்தி பாயிண்ட் என்று பேர் வச்சார். அற்புதமான தமிழ் பெயர், சிவம் என்ற வார்த்தை தான் கடவுளுக்கு தமிழர்கள் வச்ச பேர், அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு மாணிக்கவாசகர் பாண்டார். அது மாதிரி அந்த அப்டேஷன், அந்த அறிவியலில் அப்டேஷன் மாதிரி இந்த ஞான பயிற்சியிலையும் ஐயா அப்டேட் பண்ணிடுவேன், எளிமைப்படுத்திடுவேன். அதனால் வாய்ப்புள்ளவங்கள்லாம் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த டீட்டெயில் இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து காண்டாக்ட் நம்பரு எல்லாம் கொடுத்துருப்பேன். 2000 ரூபா கட்டி நீங்கள் முதல்ல முன்பதிவு பண்ணிக்கணும், ஸ்பாட்டில் வந்து ஒரு 5000 ரூபா கட்டணும், 7000 ரூபா ஆகும். ஏன்னா ரிசார்ட் அருமையான ரிசார்ட்டு, அற்புதமான உணவு, காலையில் 5:30 பயிற்சியை தொடங்கணும்னா 7:30 வரைக்கும் சும்மா அப்படியே ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸு, வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி கிளாஸ் போகும், உங்களுக்கு ஒன்றும் போரெல்லாம் அடிக்காது. ஐயா கிளாஸ்னால் அது உங்களுக்கு எம்ஜிஆர் படம் பார்த்த மாதிரி, சூப்பர் ஸ்டார் படம் பார்த்த மாதிரி, சும்மா அப்படியே நீங்கள் சேர் நுனியெலாம் உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ ட்ரையம்பாக ஐயா நடத்துவேன். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியில்லை, ரொம்ப அற்புதமாக உங்களை அப்படியே ஒரு புது மனுஷனாக மாற்றி ஐயா அனுப்பி வைப்பேன். அதை நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதனால இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐயாவுடைய பயிற்சிக்காக தவம் கிடக்கிறவங்க ஏராளம், அதனால தான் ஆன்லைனில் கூட சீக்கிரம் அதை அப்டேட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த வகையில் செப்டம்பர் 21 வியாழக்கிழமை இரவு நீங்கள்
அந்த ஃபைவ் ஃபால்ஸ் ரிசார்ட்டுக்கு வந்துடணும். 22 வெள்ளி, 23 சனி, செப்டம்பர் 24 ஞாயிறு, மூணு நாள் அந்த பயிற்சி நடக்குது. பிரணவ யோகா மையம் என்ற அந்த யோக பட்டறையை நடத்தும் வள்ளி ரவீந்தர் தம்பதியர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறவங்க. அங்கே வந்து நீங்கள் அவங்ககிட்ட பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிறப்பாக இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு உங்கள் உயிரை உங்கள் வசப்படுத்துங்கள். பசியற்ற வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, வறுமையற்ற வாழ்க்கை, அதாவது வளம் நிறைந்த வாழ்க்கை, கர்ம வினையில்லாத வாழ்க்கை, மரணத்தை வெல்லும் வாழ்க்கை, இதுதான் அதனுடைய நோக்கம். அதை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து வெற்றி அடைய வேண்டும், வெற்றி நிச்சயம் வேண்டும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.